நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தோளம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ வீரமாஸ்தி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள தோளம்பாளையத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வீரமாஸ்தி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த 30ஆம் தேதி ஸ்ரீ விநாயகர் பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், பூர்ணாகுதி, மகா தீபாரதனையுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தோளம்பாளையம் சர்வசக்தி விநாயகர் கோவிலிலிருந்து வீரமாஸ்தியம்மன் கோவில் வரை முளைப்பாரி எடுத்தல், காப்பு கட்டுதல், பாலாலயத்திலிருந்து அருள் சக்தியை திருக்குடத்தில் நிலை நிறுவுதல், கோபுர கலசம் வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக நிகழ்ச்சி இன்று காலை 7 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை தீபாரதனையுடன் யாகசாலையிலிருந்து திருக்குடங்கள், ஆலயம் வருதல், கலசம், திருக்கோவில் வளம் வருதல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு கன்னிமூல கணபதி, ஆதி மூலஸ்தானம், ஸ்ரீ முருகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும், ஸ்ரீ குலகுரு ஸ்ரீதாய் ஸ்ரீ தந்தை கும்பாபிஷேகமும், பலிபீடம் கும்பாபிஷேகமும், ஸ்ரீ வீரமாஸ்தியம்மன் குலதெய்வ கும்பாபிஷேகமும் சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. பின்னர் புனித நீரானது விழாவிற்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர்.